ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையிலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாடு முழுவதுமே இருக்கிற கல்லூரிகள் அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நேரடி முறையில் மட்டுமே நடத்த வேண்டும், ஆன்லைன் முறையில் நடத்தக்கூடாதுன்ட்டு யூஜிசி கிட்டேருந்து லேட்டஸ்ட்டாக கடிதம் வந்ததாக வந்து தகவலை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி நின்றுச்சு. பட் இப்போ வந்து பிரேக்கிங்காக என்ன நியூஸ் வந்துருக்குன்னா, யூஜிசி அனுப்பியதாக கூறப்படும் அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா பொய்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருது. அதாவது நாடு முழுவதுமே இனி வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் ஃபுல்லாகவே நேரடி தேர்வுகளாக மட்டுமே நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பரவிய அந்த தகவலை வந்து ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பார்த்து சில பேர் வந்து பேனிக் ஆகியிருப்பீங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதுமே சில யூனிவர்சிட்டியில் மட்டும் இன்னமும் ஆன்லைன் முறையில் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணத்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இதை பார்த்துட்டு உடனே பேனிக் ஆகியிருப்பீங்க. பட் இது வந்து ஃபேக்கான நியூஸும் யாரும் வந்து நம்ப தேவையில்லை. உங்கள் யூனிவர்சிட்டியோட உங்கள் காலேஜோட என்ன எக்ஸாம் மோடு வந்து இப்போ பிளான் பண்ணிடுறாங்களோ அதுபடி தான் நடக்கும். ஒருவேளை உங்கள் யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அதுபடி தான் நடக்கும். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்திருக்கும் இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் முறையில் மட்டுமே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.